வணக்கம். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்க இருக்கிறது. அடுத்த வாரம், அதாவது ஜனவரி 24 2016 அன்று ஒரு தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த தேர்தலில் புதுவசந்த மணி அப்படின்ற ஒரு பேரில் நாங்கள் ஒரு அணியாக போட்டிடுறோம். அதற்கு எங்கள் அணிக்கு ஆசி கூறதா மூத்த எழுத்தாளர்கள் பல பல்வேறு வெற்றி படங்களுக்கு, எம்ஜிஆர் சிவாஜி தொட்டு பல்வேறு வெற்றி படங்களுக்கு கதை வசனம் எழுதுனா சாதனையாளர்கள், திரையுலக சகாப்தங்களான திரு ஆர் கே சண்முகம் அவர்கள், திரு ஆஞ்சநேய புஷ்பானந்தா அவர்கள், திரு கலைஞானம் அவர்கள், திரு ஆர்வதாஸ் அவர்கள் போன்றவர்களெல்லாம் வந்திருக்காங்க. அது மாதிரி எங்களுடைய அணியில் வந்து இந்த புதுவசந்தம் அணியில் வந்து தலைவராக நான் போட்டிடுறேன். இதில் வந்து செயலாளராக விசி கோகனா சார் கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே கதை வசனம் எழுதின, 250 படங்களுக்கு மேலே கதை வசனம் எழுதின ஒரு சாதனையாளர் வந்து செயலாளராக நிற்கிறாரு. எங்கள் அணியில் பொருளாளராக போட்டிட்ட ரமேஷ் கண்ணா வந்து போட்டியின்றி தேர்வு ஆயிட்டார் ஏற்கனவே. எங்கள் அணியினுடைய துணைத் தலைவர்களாக மதிப்பிற்குரிய திரு பஞ்ச அருணாச்சலம் சார், அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர். பல பட வெற்றி படங்களை ரஜினி சார், கமல் சார் கொடுத்தவர். கதையாசிரியராகவும் சரி, திரைக்கதையாசிரியராகவும் சரி, தயாரிப்பாளராகவும் சரி, அவர் துணைத் தலைவராக நிற்கிறார். பாடலாசிரியராகவும் சரி, அவர் துணைத் தலைவராக நிற்கிறார். கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர் யார் கண்ணன் வந்து அவர் ஒரு துணைத் தலைவராக நிற்கிறார். இணைச் செயலாளர்களாக திரு சி ரங்கநாதன், திரு வி பிரபாகர், திரு பா கவிஞர் பா விஜய், திரு டி கே சண்முக சுந்தரம் ஆகிய 4 பேர் நிற்கிறாங்க. மற்றும் செயற்குழுக்கு திரு பாலசேகர், திருமதி ஹேமமாலினி, திரு காரைக்குடி நாராயணன் அவர்கள், அவரும் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. பல தீர்க்க சுமங்கலி காலம் தொட்டு பல வெற்றி படங்களுக்கு கதை வசனம் எழுதினவர். அவர் திரு மதுரை தங்கம், திரு மனோஜ்குமார், திரு மௌலி சார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவர் நிற்கிறாரு. ராதா ரவி சார், ஆர் கே செல்வமணி, அன்னக்கிளியார் செல்வராஜ் சார், மிகப்பெரிய பாரதி ராஜா சாருடைய பல வெற்றி படங்களுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் எங்களுடைய அணியில் இருக்கார். கவிஞர் சிநேகன், தம்பி ராமையா, உங்களுக்கு தெரியும், நடிகர், எழுத்தாளர், அதுக்கப்புறமா நடிகரானவர், இயக்குனரானவர், அவர் இந்த அணியில் இருக்கிறாரு. அப்புறம் அந்த இயக்குனர் ஏ வெங்கடேஷ் உட்பட்ட கிட்டத்தட்ட 12 பேர்கள் வந்து எங்கள் அணியில் செயற்குழுக்கு நிற்கிறாங்க. முழுக்க முழுக்க எழுத்தாளர்களை கொண்ட ஒரு அணி இது தான். இதில் வந்து பெரிய பெரிய லெஜெண்டு எங்களை வாழ்த்து சொல்கிறாங்க. இந்த அணி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்புகிறாங்க. இந்த அணியில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுத்தாளர்கள், பல்வேறு காலகட்டங்களில் சாதனையாளர்களையும் நாங்கள் உள்ளடக்கிக்கிட்டு, எங்களை போன்ற, எங்களை இளைஞர்னு சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டீங்க, அதனால் எங்களை போன்ற ஒரு நடுத்தர வயதினரும் சேர்ந்து இந்த நாங்களாம் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டிடுறோம். எழுத்தாளர் சங்கம்ன்றது வந்து ஒரு மனித உடனுக்கு வந்து, உடலுக்கு வந்து மூளை தான் ரொம்ப முக்கியம். மூளை தான் எல்லா செயலையும் நடத்துது. அதே மாதிரி தான் ஒரு திரைப்படத்துக்கு வந்து எழுத்தாளர்கள் தான் மூளை, அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு எப்பேற்பட்ட ஒரு நடிகர் நடித்தாலும், எப்பேற்பட்ட ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்தாலும், ஒரு நல்ல கதை இல்லைன்னா அந்த படம் ஓடாது. ஆக ஒரு கதையாசிரியர் தான் ஒரு படத்துக்கு முக்கியம். ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் கதையாசிரியருக்கு உரிய சம்பளமோ இல்லை உரிய உரிமைகளோ எதுவுமே கிடைக்கிறதெல்லாம் மறுக்கப்படுது. இந்த நிலைமையை தட்டி கேட்க வேண்டிய எழுத்தாளர் சங்கம் பல ஆண்டுகளாக மௌனமாக வாய் மூடி கிடக்குது. இதை மாற்றி அமைக்கணும், அந்த எழுத்தாளர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள்லாம் தேர்தலில் போட்டிடுறோம். இது நாங்கள் விருப்பப்பட்டு பண்ணல, எல்லா உறுப்பினர்களையும் எங்களை கேட்டுக்கொண்டதுனால இந்த தேர்தலில் நாங்கள் போட்டிடுறோம். இதில் வந்து மொத்தம் வந்து 474 உறுப்பினர்கள் வந்து வாக்களிக்க தகுதியானவர்கள். ஆனால் இப்போ சில காரணங்கள் அவங்க சொல்லி 374 பேர் தான் ஓட்டுப்பட முடியும், கொஞ்சம் பேர் ஓட்டுப்பட முடியாது, ஏன்னா அவங்க சந்தா கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்கள் வலியுறுத்திட்டுருக்கோம். எல்லா உறுப்பினர், இது நாங்கள் சொல்லலை, தேர்தல் அதிகாரி தான் சொன்னார், எல்லா உறுப்பினர்களையும் வாக்களிக்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தா அது எப்படின்னு இன்னும் எங்களுக்கு தெரியல, அதற்கான விடை இன்னும் எங்களுக்கு தெரியலை. அதிகாரி என்னங்க, ரெண்டு அணி, அது எனக்கு தெரியாதுங்க. அவருக்கே நான் விளம்பரம் தேடி தரணும். தேர்தல் அதிகாரியாக வழக்கறிஞர் திரு ஜெரோம் புஷ்பராஜ் அவர்கள் இருக்கிறார். இது வந்து பாரதிதாசன் காலனியில் வந்து, கே கே நகர் பாரதிதாசன் காலனியில் எழுத்தாளர் சங்கம் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு சமூக நலக்கூடம் இருக்குது. அங்கே தான் வந்து தேர்தல் இடம், தேர்தல் நடைபெறுகின்ற இடம் வந்து அதுதான். அங்கேயே வாக்கெடுக்கும் எனக்கு எந்த இரவே நடைபெற இருக்கிறது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாபஸ் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதனால தானே சொன்னேன், எங்கள் அணியில் போட்டிட்ட ரமேஷ் கண்ணா பொருளாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார. ஒரு நிமிஷம்,
ஒவ்வொருத்தரையும் நம்ம பேர் சொல்லணும் சார். ஒரு எங்களுடைய மூத்த ஜாம்பவான்கள், தமிழ் சினிமாவை கட்டமைத்தவர்கள், உருவாக்கியவர்கள், இவங்கெல்லாம் ஒரு இரு வார்த்தைகள் உங்ககிட்ட பேசணும் நான் விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். இவங்களுடைய ஆலோசனையின் பேர்லேயும் வழி நடத்தலின் பேர் தான் இந்த சங்கத்தை அங்கே நடத்த இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போவே நான் ஒரு உறுதியை உங்ககிட்ட சொல்கிறேன், நாங்கள் இந்த அணி தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பொதுக்குழுவை கூட்டி எங்களது மரியாதைக்குரிய சில ஜாம்பவான்களை நல்லா கவனிச்சிங்க. இதை நாங்கள் தான் முதல் முறையாக பண்ண போகிறோம். எல்லாரையும் பொதுக்குழு ஒப்புதலோடு நான் தலைவராக இருப்பேன். கௌரவ தலைவர்களாக ஒரு 5 பேரை நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதையும் நான் இப்போவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து திரு ஆஞ்சநேய புஷ்பானந்த அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். என்ன சார் சார், அது நிறைய இருக்குது சார். அது வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சார், நான் தற்பெருமையை கொள்ள விரும்பலை. இன்றைக்கி இயக்குனர் சங்கத்துக்கு நான் பண்ண பல நல்ல காரியங்கள் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ஃபாலோ பண்ணுது இல்லையா. இன்றைக்கி வந்து 23 சங்கங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுது. இன்றைக்கி நடிகர் சங்கம் உட்பட அதை தான் ஃபாலோ பண்ணுது. அது இந்த உரிமைகள்லாம் அங்கே இல்லை, அங்கே மறுக்கப்பட்டுருக்கு. ஏன்னா இவங்க பெப்சியோடையும் இப்போ ஏற்கனவே இருந்த நிர்வாகம் வந்து அவங்களுடைய சொந்த ஈகோனால பெப்சியோடையே அவங்களுக்கு முரண்பாடு, பெப்சியிலே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும். இதை நாம தான் மறுபடியும் பெப்சி நிர்வாகத்திட்ட பேசி அது பெப்சியோட இணக்கமாக செயல்படுறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். எல்லா உரிமைகளும் நாங்கள் பெற்றுத்தரப்படும். இன்னைக்கு இயக்குனர் சங்கத்தில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்லாம் சொல்லியிருக்கோம். அது இல்லை, இவங்களுக்கு அது கொடுக்கல, நம்ம கொடுக்க வேணான்னு சொல்லி விட்டுட்டோம். நீங்கள் இயக்குனர் சங்கம் மற்ற சங்கங்களில் நீங்கள் நாங்கள் பண்ணுற பல சாதனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எஸ்ஆர்எம்மில் வந்து எஸ்ஆர்எம் ஏசிஎஸ் 2 மருத்துவக் கல்லூரிகளிலும் அவங்க எல்லா மெம்பர்ஸும் அவங்க ஃபேமிலி என்டையர் ஃபேமிலிக்கு அப்பா அம்மா மகன் மகள் பேர குழந்தைகள் வரைக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ. அது இங்கேயும் எழுத்தாளர் சங்கத்துலேயும் நாங்கள் பண்ணுவோம். காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் நாங்கள் ஃப்ரீயாக சீட் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இங்கே டைரக்டர்ஸ் யூனியனில் 80 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் 35 இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸும் ஃப்ரீயாக வாங்கினோம் லாஸ்ட் இயர். ஆனால் அதுக்கு படிக்கிறதுக்கு தான் எங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் இல்லை. அந்த மாதிரி நாங்கள் பண்ணோம். இதெல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அது மாதிரி ஸ்கூலில் கிட்டத்தட்ட நல்ல பெஸ்ட்டு ஸ்கூல் லா செட்லைன் மாதிரி தளமான ஸ்கூல்களெல்லாம் 25 சீட்டு ஃப்ரீயாக வாங்கினேன். எல்கேஜி டு 12+2 வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக படிக்கலாம். இதெல்லாம் பண்ணோம். இதை பார்த்து தான் எல்லா யூனியனும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணினா. எங்கெல்லாம் போனோம்னா அதே ஸ்கூலுக்கு தான் போனாங்க, அதே காலேஜில் தான் போய் அவங்களும் கேட்டாங்க. அதில் எனக்கு ஒரே ஒரு பெருமை என்ன, ஒரு சந்தோஷம் என்னென்னா, நாம் ஏதோ யோசித்தோம் அது எல்லோரும் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்கு அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறோம். மூத்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்கெலாம் டைரக்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு 5D கேமரா, FCP சாஃப்ட்வேரோடைய எடிட் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் விட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்கள் சங்கத்தை சேர்ந்த 1600 உறுப்பினர்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செஞ்சுருக்கோம் நாங்கள். ஆக நாங்கள் எல்லாம் அவங்களோட உறுதுணையாக இருக்கோம். தீபாவளிக்கு வந்து இது வரைக்கும் இயக்குனர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு வந்து அது ஒரு கவலைக்குரிய பண்டிகையாகவே இருந்தது. ஏன்னா புது சட்டை இருக்காது, ஸ்வீட் காரம் இருக்காது, ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லா உறுப்பினர்களுக்கும் வீடு தேடி போய் புது சட்டை பேண்ட்டு ஸ்வீட் காரத்தோடு எல்லாம் கொடுத்து 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இனியும் தொடர்ந்து பண்ணுவோம். இது போன்ற பல நல்ல நல்ல காரியங்கள், திட்டங்கள். முக்கியமாக நாங்கள் பெருசாக நினைக்கிறது எழுத்தாளருடைய சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும். அதில் நான் உறுதியாக இருக்கேன், கண்டிப்பாக நான் அதை பண்ணி காட்டுவேன். எல்லா பிரச்சனையும் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சங்கம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது வந்து எழுத்தாளர்கள் யாராவது இருந்தால் பரவாயில்ல, எழுத்தாளர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். என்னென்னா, முன்னால் எனக்கு தெரிஞ்ச சினிமாவுக்கு வரும்போது என்னை தேவர் ஃபிலிம்ஸில் சேர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, இன்னொரு கதையிலாக்காவில் சேர்த்து விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, வேறு எங்கேயும் நிறைய கதையிலாக்காவில் இருந்தது, அங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை கிடைக்குமா சேர்த்து விடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போது கதாசிரியர்களே இப்போ இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் முதல்ல இந்த கதாசிரியர்கள் வந்து மற்றவங்க கிட்ட காப்பாற்ற வேண்டும், நம்ம கதாசிரியர்கள் அப்படிங்கிறதே நம்மளே காப்பாற்றப்பட வேண்டிய சூழ்நிலையில் உட்காந்துருக்குறோம். அதனால் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அப்படியே தட்டுப்பாட்டில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு எங்கேயாவது யோசிச்சு ஒரு கதை எழுதுனாலும் அது அப்புறம் சைடில் அப்படியே போயிருக்கு, சீன் சீனாக போகுது, கதகதையாக போகுது, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான்லாம் படம் எடுக்கும்போது நல்லா போச்சுன்னா என் ப்ரொடியூசர் என்னை வச்சு காசு போட்டு எடுத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கெல்லாம் கேட்காமையே நான் வந்து என்ன எனக்கு எல்லாருமே தயாரிப்பாளர்கள்லாம் முதல் படம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர் தான். ஸோ அதனால் 50%ன்னு சொல்லி நானே ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நானே கொடுத்துருவேன் 50%. ஏன்னா படம் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு அதர் லாங்குவேஜ் வரப்போகுது, நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டுருந்தோம். ஆனால் அதே வந்து பின்னால் டிவி எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ப்ரொடியூசர் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்ன இவன் கஷ்டப்பட்டு படம் எடுத்துகிட்டு அந்த சீனுகள்லாம் ஓடிட்டுருக்கோம்,
எந்த டிவி எடுத்தாலும் காமெடி சீன் அந்த சீனு இந்த சீனு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்களோ ஒழிய அதை வந்து உட்கார்ந்து எழுதினவங்களோ இல்லை அந்த படம் எடுத்தவங்களோ அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் எந்த உபயோகமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொடியூசருங்கிறவங்க வந்து பின்னால் வர வர எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர்னு சொல்ல முடியாது. இதையே எடுத்து இதுலேயே வந்து சில நேரங்களில் நஷ்டமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கதாசிரியர்கள் கொஞ்சம் நாள் ஆகும்போது எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடியதுங்கிறது ஒன்று இருக்கும். என்னென்னா காலமாற்றங்கள் வரும்போது அவங்களும் கொஞ்சம் ஓரம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது எப்போவோ நம்ம உழைச்சது அப்படின்னு சொல்லும்போது அந்த உழைப்புக்கு வந்து இன்னைக்கு வந்து டிவிகளில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது யார் யாருக்கும் அது உபயோகமாக இருக்க வழியே அதில் எழுதின கதாசிரியருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி யாருக்குமே உபயோகம் இல்லாமல் இருக்குது. அதில் தயாரிப்பாளரை விட கதாசிரியருங்க வந்து அந்த நேரத்துலேயே காசு கிடைக்குமாங்கிறதே பெரிய பிரச்சனை. அதான் எனக்கு அவர் சொன்னார் எத்தனை லாங்குவேஜுக்கு போச்சு எனக்கு ஒரு படத்துக்கு மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விக்ரமன் அவர்கள் அந்த அணியில் வந்து எனக்கு வேறு யார் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே இங்கே இருக்கிற மாதிரி எல்லாருமே எல்லாருமே இந்த இருக்கு லிஸ்ட் எல்லாருமே எல்லாருமே உண்மையான தேர்தல் வேணுமா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிற மாதிரி தனியா அங்க யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால விக்ரம் அவரு ஒரு புகனாத எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான எல்லாரும் சங்கத்துல எல்லாம் இருந்தவங்க தான். அது ஏற்கனவே அவர் வந்து டைரக்ஷன் இதில் வந்து அவர் எவ்வளோ தூரம் வந்து அந்த மெம்பர்களுக்காக யார் யாரெல்லாம் பார்த்து எந்த அளவுக்கு அவங்களுடைய நலனுக்காக என்னென்னலாம் செய்யணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கண்கூடானது. அதனால் சுத்தமாக அந்த நலிஞ்சு போய் சுத்தமாக அந்த ரைட்டர்ஸுங்கிறது இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அது கொஞ்சம் புதுப்பிச்சு வரணும்.